அதுக்கு பெருமாள் சாதிச்சாராம், அப்பா கவலைப்படாத, கருத்மான் உன்னிடத்துல வரமாட்டான். ஏ சுவாமி அப்படின்னாக்கா, என் திருவடி பதிச்ச திரு இலச்சனை உன் சிரசில் இருக்கு. ஒரு காலில் சங்கொரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்ட அங்கங்கெழுதினாற்போல் இலச்சினை பட நடந்து அப்படின்னர். பெருமாள் தன் திருவடியை திருப்பி 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 அவன் சிறசிலே ஒரு நர்த்தனம் ஆடி 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 அவன் விஷத்தை வெள்ள கக்கும் போது பெருமாளுடைய திரு இலச்சினை அவன் அவனுடைய பெருமாளுடைய உள்ளங்காலில் இருக்கக்கூடிய திரு இலச்சினை அவன் மேலே அவனுடைய சிறசிலே நல்லா பதிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் சமாஷம் தாபசம்ஸ்காரம் சொல்லாலே இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறாலே நமக்கு அந்த சூட்டுக்கோல சங்க சக்கர திருவாடி திருச்சங்க ஆச்சாரியால் நமக்கு ஒரு தடவை தான் பண்ணுறா. ஆனால் பெருமாள் பார்க்க அவன் காளியனுக்கு சிரசு வலிக்க 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 திரு இலச்சனை அவன் சிரசில் பெருமாள் பதிச்சிருக்கார். அது எங்கேயாவது மறைஞ்சு போகுமான்னு மறையாது. பெருமாள் சாட்சாத்தான திருவடினாது, அந்த சாட்சாத்தான திருவடி ஸ்பரிசம் அந்த காளியனுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிருக்கானோ அப்படின்னு அவன் பத்திரிகைகள் சொன்னான். ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டக இவன் ஏதோ பூர்வ ஜென்மத்திலேயே பெரிய சுகிருதம் பண்ணியிருக்கான் சுவாமி, இந்த ஜென்மத்திலே சாட்சாத்தான நாகநிவச நம்பிதானோட திருவடியே அவனுக்கு பிரத்யட்சமாய் ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா அவன் பண்ண பூர்வ சுகிருதமே அதுக்கு காரணம் அப்படின்ட்டு இதான சாஸ்திரம். நம்ம இப்போ ஒரு பிராமண ஜென்மா எடுக்கிறோன்னா இதுக்கு முன்னாடி பல்வேறு ஜென்மாக்கள் மாறி மாறி பலவிதப்பும் பிறந்து இருப்போம். ஆனால் ஒரு அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு பரம்பரையில் நம்ம இந்த ஜனிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதம் ஒரு ஆச்சார கடாட்சம் எங்கேயோ நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ரீதியிலே இன்னும் இந்த ஆச்சாரம் திருப்படியை நான் ஸ்பரித்து வைகுண்டம் போகிறதுக்கு இந்த ஒரு ஜென்மா பெருமாள் கொடுத்துருக்கான்னா இதுக்கு முந்தின ஜென்மாவிலே நான் பண்ண சுகிருதத்து விஷேதத்தினால இப்போ இந்த ஜென்மா இவன் பெருமாள் இவன் சர்வேஸ்வரன் இவன் திருவடியை நாம் போய் அடையணும், இது அடையறதுக்கு ஆச்சாரியால் இருக்கா சரணாகதி என்பதே ஒரு உபாயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹேத்து என்னன்னா பூர்வ ஜென்ம சுகிருத பூர்வ ஜென்ம அந்தருடைய வாசனையில் ஏற்பட்ட சுகிருதமே இப்போ நமக்கு நல்ல கதி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி பெருமாள் சாதிச்சார். கவலைப்படாத ஏ காளியா, நீ போய் அந்த இடத்துல போய் வாழ்ந்துன்று, உனக்கு ஒரு ஹானி ஏற்பட கருடன் கிட்ட வரமாட்டான். என் திருவடி இலச்சினை உன் சிறசிலையை பார்த்துட்டான்னா இவன் சீவைஷ்டவன் தெரியும் அவனுக்கு, இவன் சீவைஷ்டவன் தெரியும்பா, அதனால நீ கவலைப்படாத உங்ககிட்ட வரமாட்டான்னு பெருமாள் குளிர்ந்து அனுகிரகம் பண்ணி குளிர கடாட்சம் பார்க்க ஒரு விஷத்தை கக்கின ஒரு காலை சுற்றி காலை கடிக்கும் பாம்புக்கு கிருஷ்ணனுடைய திருவடியை கடிக்க எத்தனித்த பாம்புக்கு திரு இலச்சினை பட நடந்த பெருமாள் எவ்வளோ அனுகிரகம் பாருங்கோ. எப்பேற்பட்டவன் குணசாலி, எப்பேற்பட்ட ஒரு கிருபாலுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ண அவதாரத்தை ரொம்ப தெரிஞ்சுக்கலாம். காளியனுக்கு அங்கா திருமங்க மன்னனுக்கு நிறையூர் நம்பி பிரத்யட்சமாக சமாஷ்டம் பண்ணதாக சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே இந்த காளியனுக்கு பெருமாள் தன் திருவடியாலே ஒரு சமாஷ்டம் பண்ணிவிட்டார். போடா போடா நீ இனிமேல் சீ வைஷ்ணவன் போடா, உங்ககிட்ட யாரும் வரமாட்டான் போடா அப்படின்னு அமுச்சுட்டார். எப்படி அமைச்சன்னா திருவடியாலே மிதித்து திருத்தினான் காளியனை. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் பாருங்கோ, ஏதோ பூர்ஜன் சுகிரதத்தாலே இவனுக்கு கிடைச்சதுன்னு அவனுடைய தேவிமார்களே சொன்னாலாம் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டக்க. அப்படியாக இந்த தெய்வநாயகன் திருவடியானது உறகு படங்கள் அரங்கு கொண்டன. ஒரே விஷயம், பிராதிகூல்யம் பண்ணவனையும் அவ தனக்கு பெருமாளுக்கு ஒரு ஆணுகூல்யம் பண்ண வச்சு. முதல்ல பிராதிகூல்யம் ஆணுகூல்யம்னா நம்ம அடைக்கல பற்றியே சொல்லியிருக்கோம். பிராதிகூல்யம்னா பெருமாளுக்கு விரோதமாக செய்கிறது, பெருமாளையே தெய்வம் என்று அவன் திருவடியை பற்றின ஆசிரிதாளுக்கு அவனுடைய தொண்டர்களுக்கு அவனுடைய பரம பாகவதோத்தவர்களுக்கு சீவைத்தவர்களுக்கு ஓர் அவளுக்கு ஒரு தப்பு பண்ணுறது, இது பிராதிகூல்யம். அப்படிப்பட்ட பிராதிகூல்யமே தன்னுடைய தொழிலாக கொண்ட அந்த காளியன் என்ற பாம்புக்கு பெருமாள் தன் திருவடியே அவன் ஸ்மரிக்க வேண்டும் ஒரு நல்ல தயாள எண்ணத்திலே அவன் திருவடியிலே அவனுடைய சிரசிலே தன் திருவடியை பதிச்சு அவனுடைய விஷங்களை போக்கி பாவங்களை போக்கி துர்புத்தியை போக்கி ரஜோகுண தமோகுணங்களை போக்கி ஒரு சத்வகுணம் மீறிட வைத்திருக்கான் அப்படின்னாக்கா இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய இந்த சித்து விளையாட்டு எப்படி இருக்கு. அவனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்டவுடனே அவனுக்கு ஒரு நல்ல புத்தி வந்ததுன்னா இந்த திவ்யமங்கள விக்கிரகம் எப்பேற்பட்ட சுகிருதம், எப்பேற்பட்ட வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து ஹேய பிரத்தினீகத்தனா இருக்காங்க. கொஞ்சம் கூட அப்ப அழுக்கு இல்லை, ஒரு தோஷம் இல்லை,
பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு விக்கிரகம் இந்த பெருமாளுடையது. இப்படியாக இந்த காளையினுடைய துர்புத்தியை போக்கி பெருமாள் அவனுக்கு அபயம் கொடுத்தான். அவனுடைய மனசிலிருக்க கருத்மான் மேலே இருந்த மனசில் பயத்தையும் பெருமாள் போக்கி தன் திரு இலச்சினை பதித்தான். அடலுரக படவடிய வாடி கடிந்தன உலகு படங்கள் அரங்கு கொண்டன அப்படின்னு சுவாமி தேசிய மங்களாசாஸ்திரம் மன்னர் இப்படியாக இந்த காளியினுடைய விசேஷம். ஏன் விசேஷம்னா பெருமாளுடைய திருவடி பட்டதால விசேஷம். இந்த திருவடியினுடைய ஸ்பரிசத்தாலே அவன் நல்ல கதி அடைஞ்சு போனான். இனிமேல் கருத்மானால உனக்கு தொந்தரவில்லைன்னு பெருமாளே அவனுக்கு வந்து உத்தரம் சாதிச்சிருக்கார். அதனாலே போய் நிம்மதியாக இருந்தான். அப்படி அப்படி இந்த காளிக்கு நத்தத்தை ஆடிய திருவடிகள் எதுனா ஸ்ரீகிருஷ்ணன். இந்த இடத்துல ஸ்ரீகிருஷ்ணன் யாருன்னா சுவாமி தேசிகன் திருஷ்டியிலே உறகு படங்கள் அரங்கு கொண்ட அடியவர்க்கு மெய்யன் திருவடிகள் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. அடுத்த வரையை நாளைக்கு பார்க்கலாம். ஆடியன் தாசன்.